கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் லிசன் டு காட் மீடியா மூலம் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தேவனின் ஒரு நல்ல செய்தியோடு இந்த சந்திப்பு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாருங்கள் செய்திக்குள் செல்லலாம். இன்று எரேமியா 29:11 காணப்படும் ஆறுதல் மற்றும் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை ஆழமாக ஆராய்வதற்கான நேரம் இது. நிச்சயமற்ற மற்றும் சவால்கள் நிறைந்த உலகில் தேவனின் வாக்குறுதிகளில் நாம் ஆறுதலையும் நம்பிக்கையையும் காண்கிறோம். இந்த வல்லமை வாய்ந்த வசனத்தையும் அதன் தாக்கங்களையும் நம் வாழ்வில் ஆராயும் இந்த தருணத்தில் நம் இதயத்தையும் மனதையும் திறந்து வைப்போமாக. எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. இங்கு நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், உங்களுக்கான ஒரு நினைவு உண்டு, அந்த நினைவை நான் மறக்கவில்லை, அதற்கான நேரத்தையும் முன்குறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதை நான் ஒரு 3 காரியங்களாக நம்ம பார்க்கலாம். முதல் காரியமாக இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழல் என்ன, பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து இது ஒரு நம்பிக்கையின் வாக்குறுதி என்ற தலைப்பிலையும், 3 காரியமாக தேவனின் வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்வது அப்படின்ற ஒரு 3 தலைப்பில் நம்ம இந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாங்க போகலாம். முதல் காரியம் சூழல் மற்றும் பின்னணி. நாம் எரேமியா 29:11 செல்வதற்கு முன் இந்த வார்த்தைகள், இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலையை புரிந்து கொள்வோம். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் நாடு கடத்தப்பட்டு தங்கள் தாயகத்திலிருந்து பிடுங்கி எறியப்பட்டு அந்நிய தேசத்தில் தொலைந்து போனதாக உணர்கிறார்கள். அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி பெரும் நிச்சயமற்ற தன்மையும் துயரத்தையும் எதிர்கொண்டனர். இந்த பின்னணியில்தான் தேவன் இறைமைய தீர்க்கதரிசி மூலம் நம்பிக்கை மற்றும் உறுதியளிக்கும் செய்தியை அவர்களுக்கு வழங்குகிறார். 2 காரியம், இது ஒரு நம்பிக்கையின் வாக்குறுதி. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தரை சொல்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களை செழிக்க ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்காது, உங்களுக்கு நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் கொடுக்கக்கூடியதாக அதை திட்டமிட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை ஒரு 3 காரியங்களாக நம்ம பார்க்கோம். முதல் காரியம் செழிக்க திட்டம். செழிப்பு பற்றிய தேவனின் வாக்குறுதி பொருள் செல்வத்தை பற்றி மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் உள்ளடக்கியது. நாம் வளரவும் செழிக்கவும் அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும் தேவன் விரும்புகிறார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலர்களுக்காக அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தது போல நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் மிகுதியும் மகிழ்ச்சியும் நிறைவானதாகவும் உள்ளது. எடுத்துக்காட்டுக்கு யோசேப்பின் பயணத்தை நம்ம பார்க்குறோம். யோசேப்பின் வாழ்க்கையை நம்ம கவனிக்கிறோம்னா, அடிமைத்தனத்துக்கு விற்கப்பட்டு அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டாலும் தேவன் அவனுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். தேவனின் திட்டத்தில் யோசேப்பின் விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் இறுதியில் எகிப்தில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் அவரை கொண்டு போய் வச்சது. கடுமையான பஞ்சத்தின் போது எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றுறது உதவிச்சு. ஹல்லேலூயா. ஆம். 2 காரியம் நம்பிக்கையை அளிக்கும் திட்டம். விரட்டியின் போது
தேவனின் நம்பிக்கையின் வாக்குறுதியின் ஒளியின் அலங்கார விளக்காக பிரகாசிக்கிறது. அதாவது நம்ம விரக்தியாக இருக்கிற நேரத்தில் தேவனுடைய இந்த நம்பிக்கையான வாக்குறுதி தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஒளி கொடுக்குற கலங்கர விளக்கமாக பிரகாசிக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அவர் நம் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறார். இரண்டு பள்ளத்தாக்குகளுக்குள் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நமது நம்பிக்கை சூழ்நிலையின் மீது அல்ல, மாறாக தேவனின் மாறாத தன்மையில் தங்கியிருக்க வேண்டும். அதாவது வேலையில் நம்ம ஒரு சூழ்நிலை இருக்கிறோன்னா அந்த சூழ்நிலையில் நம்ம சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எடுத்துக்காட்டுக்கு, நினைத்து பார்க்க முடியாத சோதனைகளை சந்தித்த யோபுவை நம்ம நினச்சி பார்ப்போன்னா அவள் தமது குடும்பத்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் இழந்தார். இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவர் தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். இறுதியில் தேவன் அவரை மீட்டெடுத்து அவரை அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். துன்பத்தின் மத்தியிலும் தேவனுடைய நம்பிக்கையின் திட்டம் மேலோங்குகிறது என்பதை நிரூபித்தார். அல்லேலூயா. ஆமாங்க. மூன்றாவது காரியம், எதிர்காலத்துக்கான திட்டம். கடவுளின் வாக்குறுதி நமது தற்போதைய சூழ்நிலைக்கு அப்பால் நின்றுள்ளது. அவர் நம் எதிர்காலத்தின் ஆசிரியர். அவருடைய திட்டங்கள் நோக்கம் மற்றும் அர்த்தத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. அவருடைய வழிகாட்டுதலில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது அவருடைய பரிபூர்ண சித்தத்துடன் ஒத்துப்போகும் எதிர்காலத்தை நோக்கி அவர் நம்ம வழிநடத்துகிறார். எடுத்துக்காட்டுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலோட நம்ம பார்க்குறோம். நற்செய்தியை பரப்பும்போது அவருக்கு ஏகப்பட்ட துன்பங்களை அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவர் துன்பப்படுத்தப்பட்டார். சிறைவாசம் மற்றும் பலவிதமான துன்பங்களை அவர் அனுபவித்தார். இருந்தாலும் கூட தேவனின் திட்டத்திற்காக அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை அர்ப்பணிப்பு காரணமாக ரோமானிய பேரரசு முழுவதும் கிறிஸ்துவம் பரப்பிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இப்போது மூன்று காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்ன பார்த்தோம்னா, இந்த நம்பிக்கையின் வாக்குறுதியில் நம்ம பொறுமையோடு இருக்கணும். முதல் காரியம் பொறுமையோடு இருக்கணும். இரண்டாவது காரியம் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். மூன்றாவது காரியம் அர்ப்பணிப்போடு இருக்கணும். இந்த மூன்று காரியங்களும் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா தேவனுடைய வாக்கு தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்போம். அடுத்தது மூன்றாவது காரியம், இன்று தேவனின் வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்வது. இறைமை 29:11 மற்றும் இந்த உதாரணங்களை கீழ்வரும் உதாரணங்களை நம்ம பற்றி சிந்திச்சோம்னா, கடவுளுடைய வாக்குறுதிகள் காலத்தினாலோ சூழ்நிலையினாலோ வரையறுக்கப்படவில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அவை பண்டைய காலத்தில் இருந்தது போலவே இன்னும் இன்றைக்கும் பொருந்துகிறது. இந்த வாக்குறுதிகளை நம்ம எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பது பற்றி இங்கே நம்ம பார்ப்போம். இதிலும் மூன்று காரியங்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம இந்த வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி, முதல் காரியம் தேவனின் நேரத்தில் நம்பிக்கை வைத்தல். ஆமாங்க, தேவனுடைய வாக்குறுதிகள் நிறைவேறத்திற்காக இஸ்ரவேலர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது போல் நாமும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கடவுளின் நேரம் சரியானது, நமக்கு எது சிறந்தது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஸோ காத்திருப்பு ரொம்ப முக்கியம். இரண்டாவது காரியம் துன்பங்களில் விடாமுயற்சி. நாம் சோதனைகளை எதிர்கொள்ளும்போது யோசேப்பு, யோபு மற்றும் பவுல் ஆகியோரின் வாழ்க்கையிலிருந்து பலம் பெறலாம். தேவனின் திட்டம் சவால்களால் முறியடிக்கப்படவில்லை என்பதை அவர்களின் விடாமுயற்சி நமக்கு கற்பிக்கிறது. ஆமாங்க, முதல் காரியம் நம்ம வந்து
காத்திருக்க வேண்டும், பொறுமையாக காத்திருக்கணும். ரெண்டாவது, விடாமுயற்சியில் இருக்கணும். மூன்றாவது காரியம், நம் திட்டங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவனின் வாக்குறுதிகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய சொந்த திட்டங்களையும் விருப்பங்களையும் நாம் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். இதற்கு மனத்தாழ்மையும் அவருடைய பெரிய நோக்கத்துடன் நம் வாழ்க்கையை சீரமைக்க விருப்பமும் தேவை. இந்த மூன்று காரியங்கள் நம்ம பார்க்குறோம். எப்படி நம்ம தேவனுடைய வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் காரியம் பொறுமையாக இருக்கணும், ரெண்டாவது காரியம் விடாமுயற்சி, மூன்றாவது காரியம் நோக்கத்துக்காக நம்ம விருப்பத்தோடு காத்திருக்கணும். பிரியமானவர்களே, எரேமியா 29:11 என்பது நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. இது தேவனின் அசைக்க முடியாத அன்பையும் அவரது குழந்தைகளுக்கான அக்கறையையும் நமக்கு நினைவூட்டுகிறது. நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு அவர் திட்டங்களை வைத்திருந்தது போலவே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவனின் திட்டங்கள் நாம் நினைத்து பார்க்க முடியாத எதையும் விட மிகப்பெரியவை என்று நம்பி இந்த வாக்குறுதிகளை கடைபிடிப்போம். நம்முடைய பரலோக தகப்பன் நோக்கமும் மகிழ்ச்சியும் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி நம்மை வழிநடத்துவார் என்பதை அறிந்து விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எதிர்பார்ப்பிலும் நடப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.